வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தேமுதிக நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது பாசமிகு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்ற தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளார் KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் அவர்கள். நாமக்கல் மேற்கு மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, படைவீடு பேரூர் பச்சாம்பாளையம் கொங்கு மகாலில் நடைபெற்ற குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழுவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிதாக பொறுப்பேற்ற பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். KMDK கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் பொதுக்குழு மற்றும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சிமன்ற குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. பெருந்துறை சிப்காட்டுக்காக அரசால் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 200 ஏக்கர் நிலங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படியான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க கோரியும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை அரசே நிர்ணயித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குடும்பத்தினரிடம் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் பெருந்துறை சிப்காட் அலுவலகம் முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் KMDK ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் KP சாமிநாதன் அவர்களுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட ஒன்றிய மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசம் குணா ஆரோன் நெடுஞ்சாலையில் நேற்று இரவு தனியார் பேருந்து ஒன்று டிப்பர் லாரி மீது நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 13 பேர் உயிரிழப்பு, 17 பேர் காயம். உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. தீயில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உடல்கள் கருகிய நிலையில் அடையாளம் காண DNA சோதனை நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு. சபரிமலையில் 39 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை நிறைவு பெற்றதை அடுத்து சன்னிதான நடை அடைப்பு, மகர விளக்கு பூஜைக்காக December 30 மீண்டும் நடை திறப்பு. தமிழ்நாட்டின் ஹஜ் பயணிகளுக்காக சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸின் முதல் நேரடி சிறப்பு விமானம் சென்னையிலிருந்து ஜெட்டாவுக்கு புறப்பட்டு சென்றது. விளாத்திக்குளம் பகுதியில் தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காய பயிர்களை நோய் தாக்கியிருப்பதாகவும் அதற்கு நிவாரணமாக அரசு ஏக்கருக்கு ₹25,000 வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.